ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினியா அப்டேட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமிக்கு பாக்கியா மேலே காதல் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் பாக்கியாவை பற்றி பேசினா அவங்க அம்மா பேசினாங்க அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வார். பட் இன்றைக்கி எபிசோடில் நான் சொல்கிறேம்மா வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடில் நம்ம அவருக்கு எப்போல்லாம் அவங்களோட ஒய்ஃப் வரணும்னு ஆசைப்படுவாங்களோ அது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பாக்கியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து குழந்தை கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க அம்மா மேலே பாசமாக இருக்குது, தங்கச்சி அக்கா தங்கச்சி மேலே பாசமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து அவர் விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே பாக்கியா செய்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்குள்ளேயுமே ஆசை இருக்கும். இன்னொரு பக்கம் செல்வி எழில் இவங்க சைடில் இருக்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி பாக்கி அவங்களோட மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் பாட்டி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச இடைஞ்சலாக இருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க எல்லாருமே ஓகே தான், அம்மா அக்கா ஓகே, பட் தங்கச்சிக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை போல. பட் எனிவேஸ் எப்படி இருந்தாலும் அவங்களோட பேர் வந்து பழனிசாமி தான். இப்படி தான் ராதிகா கோபி மேரேஜ் பண்ணிக்கிறப்போ பழனிசாமி அண்ட் பாக்கியாவை மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த தப்பு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபேன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் தெரியும், ஏன்னா வந்து செகண்ட் மேரேஜ் ஏன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கோபி ராதிகா ரெண்டு பேரும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறப்ப பாக்கியாவும் பழனிசாமி பண்ணிக்கிற தப்பு இல்லை அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன் ரீமேக்கில் அப்படி தான் எடுத்து ஒரிஜினலாக அப்படி தான் எடுத்திருக்காங்க. நம்ம பாக்கியாவுக்கு ஒரு பேர் வர மாதிரி, பட் இதுங்கேயுமே அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருக்க பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ பாக்கியாவுமே ஃபைனலாக வந்து இது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணுலாம் பார்த்துட்டு பட் ஃபைனலாக வந்து அவங்களும் பேசி எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்க வைப்பாங்க நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பிக்கம் லவர் ஆகிறது தப்பு கிடையாது இல்லையா, காதலுக்கு வயசு இல்லை அப்படி தானே. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.